ஸோ கைஸ் என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொருள் இருக்குது, அதை திறந்தோன்னே எங்கள் குட்டி அம்மா எப்படி தெரிச்சு விட்டு ஓடி வராங்கன்னு மட்டும் பாருங்களேன். ஆ, திறந்தாச்சு மக்களே. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பபிள்ஸு. இந்த பபிள்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா குடு குடும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வந்துருவாங்க. அம்மா இந்த வாட்டிலாம் நான் தரமாட்டேன், எனக்கு வேணுமா போமா அப்படின்ட்டேன். அப்புறமேட்டு எங்கள் அம்மா என்ன திரும்ப பண்ணாங்க அப்படின்னு ஒரு சிரி சிரிச்சுட்டு, அட போடா ஒரே நிமிஷம் ரூமுக்கு வாவேன் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நாங்கள். சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை நம்பி போனால் அதோ பாரு அப்படின்னு நாங்கள். என்னது கிட்டத்தட்ட ஒரு கடையில் கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பபிள்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம இது வந்து பிரித்து ஊற வைக்கணும், அதுதான் பெரிய மேட்ரு. ஆனால் இது பிரிக்கிறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு இருக்குது. என்ன தெரியுமாச்சு, ஆல்ரெடி நான் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை அழகாக பிரித்து நான் கொட்டிட்டேன். பட் அந்த பாக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது பார்த்தீங்களா, அது நீ பிரிக்கிறதுக்குள்ளே சத்தியமாக பார்த்தீங்கன்னா உயிரே போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே மிஸ் இருங்க, நான் பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கிட்டேன் என் கையில், ஓகேங்களா. ஒன்று எடுத்து நான் பிரிக்கிறேன் பாருங்கள், அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது மட்டும் பாருங்கள். இத்தனைக்கு இந்த வீடியோ ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், பட் அது இருந்து வந்து ஒரு பாக்கெட் பிரிக்கிறதுக்கு முக்கி பிடிச்சி மக்களே, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஒட்டிக்குது. சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பல மலை நேரம் கழித்து எப்படியோன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து தொலைஞ்சிட்டோம். அவ்வளோ பாக்கெட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பாக்கெட்டு. சரி இந்த பபிள்ஸ் இந்த குண்டா நிறையாச்சும் வரும்னு பார்த்தா, அட பாவி அரை குண்டா கூட வரல மக்களே, ஏதோ 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 கொட்டின மாதிரி இருக்குது, திட்டுலோன்னு கொட்டின மாதிரி இருக்குது. என்னடா இது, இது வச்சு எப்படா ரூமை ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல. பட் தண்ணியில் போட்டால் பெருசாக வளரும்னாங்க, வாங்க இப்போ இதில் தண்ணியில் கொட்டிடலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை போட்டு நல்லா இப்போ இது பண்ணியாச்சு மக்களே. இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஆச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே விட போகிறோம். ஸோ ஒரு வாரம் விட்டு நம்ம இது எவ்வளோ பெருசாக வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்ட அடுத்த செகண்டே இது வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு வாரம் கழித்து இது எவ்வளோ பெருசு வளர போகிறதுன்னு தெரியல. ஸோ அப்படின்ட்டு ஒரு வாரம் கழித்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலான்னு ரெடி ஆகிட்டோம் மக்களே. இப்போ எவ்வளோ பெருசு நம்ம வந்து இது க்ரோ ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஓகே இந்த குண்டாங்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். ஸோ எடுத்து பார்த்தா அடேங்கப்பா கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சரி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தால் ஏதோ பூச்சிலாம் செத்து போய் கிடக்குது. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு அந்த பந்து சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா செம்ம டென்ஷன் ஆச்சு மக்களே. பாதி பந்து தான் வளர்ந்துருக்கு, பாதி பந்து வளராமல் என்னை மாதிரி குட்டையாகவே இருக்கு மக்களே. என்ன பண்ணுறேனே தெரியல, சரி டென்ஷன் ஆச்சு, இதுக்கு மேலே வளரவும் போகிறது கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட்டு டோட்டலாக. சரி என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வச்சு நம்ம இந்த ரூம் ஃபுல்லாக இந்த பபிள்ஸ்லாம் இது பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடை, இந்த ஜல்லடை வச்சு சும்மா சளி சளினி சளிச்சு அப்படியே இப்போ வந்து இந்த பபிள்ஸ்லாம் எடுத்து இந்த ரூம்குள்ளே கொட்டி அப்புறம் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரிக்குட்டு விளாட போகிறோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அப்படியே கொட்ட ஆரம்பித்தோம் பாருங்கள். அப்படியே குளிர் குளிர்னு ஏதோ மணி கொட்டுற மாதிரி சொய்யின்னு போது மக்களே. ஆனால் இந்நேரம் நான் உளுந்தே இருப்பேன் அது மேலே கால் வச்சு, அது மேலே மட்டு. பட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி போடாதீங்க, அப்புறம் அழதான். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு தெரியல, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இது தெரிஞ்சாலே அழதான். ஏதோ எங்கள் குட்டி அம்மா கேட்குறாங்கனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல மணி நேரம் கழித்து எப்படியோ இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது கொட்டி முடிச்சிட்டோம் மக்களே. அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே இரு கவர் ஆனிச்சான்னு கேட்டிங்கன்னா ஃபுல் கவர் ஆகலை. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இது தேய்ச்சி விட்டு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக அந்த பபிள்ஸை போட்டு அடுத்தது இந்த இடத்துல நம்ம ஸ்கேட்டிங் விட்டு விளாட போகிறோம் பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் மக்களே. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கேட்டிங் விட போகிறேன். அப்படியே சும்மா பொத்துன்னு ஆசையில் போய் சின்ன பிள்ளை மாதிரி உளுந்து பல்ல உடச்சிக்கிட்டேன் மக்களே. இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இப்படி தான் அவன் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரி சுறுசுறுப்பாக இருக்கணுமேன்ட்டு சும்மா நான் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்த மாதிரி இன்னொன்னுமோ பண்ண ஆரம்பிச்சிட்ட மக்களே. ஏதோ பனியில் உளுந்து விளாட்ற மாதிரி மூஞ்சில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதில் வந்து என் வாயில் ஒன்று போய் இதா என்னென்னமோ ஆச்சு மக்களே. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜாலியாக விளாண்டுருந்தேன். அப்புறமேட்டு வாயை திறந்து பாருங்கள், பேடு வாய்க்குள்ளே போயிருக்குண்ணா.
எல்லாரும் ஜஸ்ட்டு பிஸ்டி, ஆனால் போகல அது வேறு மட்டும். அப்புறம் எப்படி வேணும் ஜாலியாக விளாண்டேன். அப்புறம் தான் நம்புகிறது, ஆமாம் இல்லை இது நம்ம குட்டி அம்மா தானே கேட்டாங்க, அவங்களுக்கு தானே இதை காமிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு நம்புகிறது, சரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்கேட்டிங் விடுவோம் அப்படின்னு சொயின் தொப்புன்னு போய் விழுந்து என் மண்டை உடஞ்சி போச்சு. சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாராயங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு, மா இங்கே பாருங்கள் நீங்கள் கேட்ட பபிள்ஸ்லாம் இந்த ரூம் ஃபுல்லாக நம்ம நிரப்பிட்டோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விளாண்டு விளாண்டதில் எல்லாம் நொசுங்கி போச்சுச்சு, நசுங்கி போச்சு ஓகே ஆ அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தா, எங்கள் அம்மா குட்டி அம்மா வரல, பெரிய அம்மா வந்து அடேய் என்னடா பண்ணி தொலைஞ்சிருக்கேன் அந்த ரூமை, என்னடா இது இடையாய் ஆனால் பாவி பயவில்ல அப்படின்னு போட்டு இதை போட்டு என்னை அடி அடின்னு அடிக்கிறாங்க மக்களே. நீங்களே சொல்லுங்க இவங்க தானே கேட்டாங்க, இவங்களே பார்த்தீங்களா அடி அடின்னு அடிக்கிறாங்க, ஐயோ அம்மா விட்டுருவா 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 அப்படின்னு எவ்வளோ தப்பிச்சு வந்துட்டோம் மக்களே. இந்த மாதிரி பைத்தி கரெக்டாக மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே, ஐயோ முடியல கை, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஆட்டை போட மறந்துடாதீங்க, பாய்.